அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் பாலமுருகன். நான் வில்லாபுரம் ஹவுசிங்கோட சேர்ந்து வரேன். ஆமாத்தா, நான் வந்து இஸ்லாத்துக்கு வர ஆசைப்படுறேன். இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்கபுன்னு சொல்லி நாலு பிரிவுகள் இருக்கு. இப்ப நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னா எதை பின்பற்ற, இந்த நாளையும் கொஞ்சம் கொஞ்சம் பின்பற்றணுமா இல்ல இல்லையா ஒன்னு பின்பற்றணுமாங்கிறது என்னோட கேள்வி. அதில் பதில் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் பாலமுருகன் அவர் வந்து இஸ்லாத்தை தழுவி வரணும்ன்ற அவருடைய விருப்பத்தையும் விளக்குறாரு. சொல்லும் பொழுது சலான் சொல்ற அளவுக்கு இஸ்லாத்தை பத்தி விளங்கி வச்சிருக்கிறாரு. அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது இப்ப நான் இஸ்லாத்தை தழுவி வர விரும்புறேன், நான் வந்தா எந்த மதகுப்புல நான் சேர்றது அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து மதகுப்புவாதிகள் வந்து வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு கேள்வி. அதாவது இந்த மாதிரி ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணி இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக சாறை சாறையாக மக்கள் வர்றாங்க, ஏகத்துவத்தை நோக்கி வர்றாங்க. அப்படி வரக்கூடிய மக்களை இந்த மதுகப்பு என்ற பெயர்ல இவர்கள் இழிவுபடுத்துகின்றார்கள். மதுகப்பு என்று வைத்துக் கொண்டு இப்ப இந்த சகோதரர் கேட்கிற கேள்விக்கு இவர்கள் என்ன பதிலளிக்க போறாங்க? ஏதாவது பதில் சொல்ல முடியும்? அவங்களால பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா இஸ்லாத்துல இதுக்கு தெளிவாக பதில் இருக்கின்றது. நீங்க வந்து மதுகப்புன்றதெல்லாம் நம்பிடாதீங்க. உங்களுக்கு வந்து தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. நாலு மதுகப்பை பின்பற்றதுல ஏதாவது ஒரு மதுகப்பை பின்பற்றினாதான் சொர்க்கம் என்பது போல அவங்களுக்கு அந்த சகோதரருக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மதுகப்பு என்பதை பின்பற்றினா வழிகேடுதான், நேரம் நரகத்துக்கு தான் போகணும். எந்த ஊருக்கு போறோம் விரும்புறோமோ அந்த ஊர் பஸ்ல தான் ஏறணும், சரியா? மாட்டுத்தாமல போய் நின்றுட்டு சென்னை வண்டிக்கு சென்னைக்கு போறதா இருந்தா சென்னை பஸ்ல ஏறணும், சரியா? கன்னியாகுமரி போற வண்டியில் நாலு வண்டி நிக்குது, இதுல எந்த வண்டியில ஏறினா சென்னை போகலான்னு கேட்டா எப்படி இருக்கு? அந்த மாதிரிதான் இந்த கேள்வி. நீங்க ஏறினீங்கன்னா சென்னை போக முடியாது, கொண்டு கன்னியாகுமரியில இறக்கி விட்டு அந்த மாதிரி சொர்க்கம் போக முடியாது. மதுகப்பு பஸ்ல நீங்க ஏறினீர்களே ஆனால் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நேரம் நரகத்துல கொண்டே தள்ளி விட்டுருவாங்க உங்களை. அதனால இந்த சகோதரருக்கு தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய அந்த கிளை நிர்வாகிகள் சரியான முறையில் அவங்களுக்கு அதை விளக்குங்க, அந்த அடிப்படை செய்திகளை எடுத்து சொல்லுங்க. அதே மாதிரி வந்து மதுகப்பு என்பது வந்து இவர்களாக ஏற்படுத்தி கொண்டதுதான், மக்களை வழி எடுப்பதற்காக இவர்களா உருவாக்கி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையை விட்டும் இவர்களா புதிதாக உருவாக்கி கொண்டு, சரியா? இத வந்து ஏற்கனவே இந்த மாதிரியான இந்த மதுகப்புவாதிகளிடத்துல ஒரு நம்ம ஆட்களை கேட்கிறாங்க, இந்த மாதிரி இஸ்லாத்தை தழுவி வரக்கூடியவர் எந்த மதுகப்புன்னு கேட்டாங்க, கடிதமா எழுதி போட்டாங்க. அது வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சின்னு ஒரு தடவை நடத்துறாங்க டிவியில. அப்ப உட்கார்ந்துகிட்டு கேள்வி பதில் சொல்றாரு ஒரு ஆலிம்சா, இஸ்லாத்தை தழுவி வருபவர் எந்த மதுகப்பு என்று கேட்கின்றார்கள். இது குதர்க்கவாதிகளுடைய குதர்க்கமான கேள்வி. பதில் பாரு, இது குதர்க்கமான கேள்வி. அந்த இஸ்லாத்தை தழுவி வர்றாரு, வர விரும்புகின்றார, இந்த சகோதரருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இவரை குதர்க்கவாதி என்று சொல்லி விரட்ட போகின்றீர்களா? இஸ்லாத்துக்கு வர விடாம விரட்டி அடிக்க போகின்றீர்களா? என்ன சொல்றீங்க? அப்ப குதர்க்கவாதிகளுடைய குதர்க்கமான கேள்வியா சொல்லிட்டு, அது என்னன்னா, இவர் வந்து எந்த மதுகப்புல சேரணும்னா அவருக்கு யார் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தாரோ அவர் எந்த மதுகப்போ அந்த மதுகப்பு தான் விளக்கம். இப்ப இவருக்கு நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா யாராவது தவீஸ் அவர் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு, அவர் மதுகப்பே இல்லைன்றாரு. அப்ப எந்த மதுகப்பில இவரை சேர்க்கிறது? மதுகப்பே இல்லாத மதுகப்பில சேர்க்கணும். அப்ப அப்படி சுத்திக்கிறோமா? அப்ப இவ என்னன்னா விளங்காம அடிப்படை இல்லாம இப்படி கிறுக்குத்தனமான சட்ட திட்டங்களை அவர்களா வரையறுக்கிறது. எப்படி மதுகப்பு? யாருக்கு தாவா, யார் தாவா பண்ணாங்களோ அவங்க அந்த மதுகப்பு. சரி, யாருமே தாவா பண்ணல, குர்ஆன வாசி ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் இந்த மதுகப்பு சொல்லு, விளக்கம் சொல்ல முடியுமா? அது குர்ஆன் வந்து யார் மொழிபெயர்த்தாரோ அந்த மதுகப்பு. அப்படி கிளப்பிட்டாங்க. அரபி பேசுறவரு அரபி மொழியிலேயே குர்ஆன படிச்சுட்டு இஸ்லாம் தெரிவிக்கிறாரு, இவர் இந்த மதுகப்பு சொல்லு, இப்ப விளக்கம் கொடுப்பியா, மாட்டிக்கிறவியா இல்லையா? அப்ப இந்த மாதிரி பொய்யாக சொன்னால் பொய்யா இந்த மாதிரி மாட்டிக்கொள்வாரு. அந்த அரபுலையும் ஏதாவது விளக்கம் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த பிரிண்டிங் இருக்குல்ல, குர்ஆன் அரபி பிரிண்டிங், அந்த பிரிண்டிங் பிரஸ்ஸுக்கார எந்த மதுகப்போ அந்த மதுகப்பு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எதையாவது உழப்பதான் செய்வாங்க. அப்ப இந்த மாதிரி வந்துகிட்டு மக்களை வலியத்தின் பக்கம் தள்ளுகின்றாரு. அப்ப இது வந்து வெட்கி தலைமுனிய வேண்டிய விஷயம். இன்னும் சொல்ல போனா, நீங்க மதுகப்புல வச்சிருக்கக்கூடிய இப்படி ஆபாசமான கேவலமான அசிங்கமான சட்டத்திட்டங்களை எல்லாம் யாராவது படித்தால் அவன் இஸ்லாத்துக்கு வருவானா? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையாங்க? இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்து விடுங்களேன், நாரி போய்விடும். அப்ப அதுக்கு பயந்துகிட்டு தமிழ்லயே மொழிபெயர்க்க வச்சிருக்கின்றார்கள். அப்படி பார்த்து விட்டு யாரா ஒரு ஆள், இப்ப நம்ம ஏகத்துவ பிரச்சாரம் பண்றோம், ஏகத்துவ பிரச்சாரம் மக்கள் மத்தியில சென்றடைந்த விளைவாக சாரை சாரையா வந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இஸ்லாத்தை நோக்கி மக்கள் சாரை சாரையா வர்றாங்க. இப்ப
ஏதாவது ஒரு இடத்துலயாவது இந்த மாதிரி நான் மதுகுப்பு சட்டத்தை ஆய்வு பண்ணேன், அருமையான சட்டத்திட்டமா இருக்கு, நான் இஸ்லாத்துல விரும்புறேன், ஒரு நாளை காட்டு பாப்போம். நீ ஒரு நாளை காட்ட முடியுமா? எது வருவாங்க, விபச்சாரம் பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், கஞ்சா போடுறவன், கஞ்சா அடிக்கலாம், முஸ்லீமா இருந்துகிட்டே கஞ்சா அடிக்கலாம்டா எழுதி வச்சு. அப்படி வந்தா தான் உண்டே ஒழிய, இப்படி வந்து இதுதான் சரியான மார்க்கம் என்று மதுகப்பு பார்த்து ஒரு ஆள் வந்ததாக ஒண்ணு காட்ட முடியுமா? அப்ப இவர்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் என்பது அந்த சகோதரருக்கு தகவலா சொல்லிக்கிறேன். நீங்க வந்து மதுகப்புன்ற பேர்ல குழம்பிட வேணாம், நம்முடைய சகோதரர்களை அணுகுங்க, இன்னும் கூடுதலான தகவல்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த வழியை காட்டி தந்தார்கள் அதுதான் சரியான வழி, அந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்விக்குண்டான பதில்.